போதும்ப்பா. என்ன எத்தனை ஜாக்கு துண்டுருக்கு போ கடவுள். நானும் அப்ப இருந்து நிக்கிறேன் வாய்தாக்கு வந்த ஆளு மாதிரி. என்னைக்கு பூச்சாமி முகர்ல பிடிச்சினா விளங்குமாடா. ஒரு தாரக்கார நிக்கிறேன் போற அப்படியே ஆந்த மயிர் மாதிரியா. நீங்க தான் மயிச்சுட்ட விளாடுறாருங்களா? இவங்கெல்லாம் எதோ தூக்குவாங்க டியூப் லைட்டவா. சரி சார், அற்புதமான கூட்டம், அன்பான மக்கள் அறுறா. பொம்பளையால் இன்னும் கொஞ்ச நேரம் நாட ஆரம்பிந்தா நெனைச்சிட்டு கிளம்பி இருக்குங்க. அங்கிட்ட ரெண்டு பொம்பளை வர மண்ணவாரி தூத்துச்சு நான் பார்த்துட்டேன். எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க மதிப்பு கொள்ளணும். அப்போ நல்லது இப்போ கும்புறனே அப்படியே இறுகி போயிருக்கீங்களே. எந்த ஊர் நீங்க? உள்ளூர் தானா? வாடகை உள்ள தெரியாம பேசிவிட்டேன். நீங்க போகலாம், எனக்கு எரிச்சலாவே இருக்கு. ஹலோ ஹலோ அண்ணன் கணக்கு அருமை சபையோ வணங்கி அருமை சபையோ வணங்கி வெற்றிகரமாக செய்யக்கூடிய பாசத்தை மட்டும் முன்வைத்து வாழக்கூடிய என் உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். மற்றும் தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவராய அன்பு வாரிசுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முருகேஸ்வரி. முருகேஸ்வரி முருகேஸ்வரி கிளாமரமா? அடாத நான் தென்னமரம் நினைச்சேன். கிளாமரம் முருகேஸ்வரி ஒளி ஒளி இல்லையா? சூப்பரா. இவ்வளவு அவுட்டுல இவ்வளவு அருமையா செட் பண்றான காரணம் தொழில் திறமை. சில பேர் ரெண்டு குளம் வச்சிருக்கேன், பேசினா எலி கத்துன மாதிரி கேட்குது. உப்பு வண்டி வாங்க அக்கா வாங்க அப்பா வாங்க, அது கூட பழக்கா கேட்குது. முனியாண்டி பெட்டிக்கார அள்ளிட்டாரப்பா, வளர்ந்து வரும் ஒரு பெட்டிக்காரன் எங்க அண்ணன் வந்த ஒரு வருஷத்துலேயே அள்ளிட்டேன். யூரியாவா பேரும் புகழும்
ஆனா உன் தொண்டை நல்லா குழந்தை சுப்பிரமணி மாதிரியா இருக்கேன் போறான் தொண்டை மாதிரி இருக்கல இல்ல இல்ல தன்னை நான் என்ன இவன் ஒருத்தன் போறான்னா பொம்பளையோட கும்மி அடிச்சவனா இருக்க ஊரு முளைப்பாறைக்கு வந்து முதல்ல அப்படி அற்புதமான முறையிலே ஒளி ஒளி அமைப்பு இந்த வட்டாரத்தினோட செல்லப்புல எங்களது முரியேஸ்வரி நல்ல மைச்சிருக்கு ஒரு டீ வாங்கிட்டோம் ஆனா இந்த தண்டி ஊர்ல ஒரு டீ கடை இல்லையா யாராவது ஒரு ஆள் சுதாரிச்சு டீ கடை போட்டிருந்தா அவன்தான் நாளைக்கு கோடி சொன்னேன் அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆளு அடே 5000 பேர் உட்காந்தாடா இல்ல அப்படித்தான் ஒரு ஆளு கேள்வி வந்தேன் நான் சொன்னேன் அன்னைக்கு கூட்டம் ஓவரா இருக்குனே அப்படியாவது வித்துருனேன் 5 லிட்டர் பால் தானே இருக்கு அண்ணிய கலந்துருண்டே புனிதமான தொழில் அந்த விவசாயத்தை பாதுகாக்கணும்னா யாரு காக்குறா இன்னைக்கு விவசாயத்துக்காக விவசாயிகள் போய் டெல்லியில போய் அந்த வெயில போய் பிறண்டு உருண்டு பெருச்சாலியை வாயில கட்டி சட்டி மண்சட்டியை எடுத்துக்கிட்டு பிறல்றாங்க அதை நம்மால் டிவியில பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு 25 ரூபா கொடுத்தது விவசாயம் மட்டும் தமிழகத்துல இல்லைன்னா நம்ம எல்லாம் அயல் நாட்டுல போய் அயல் மாநிலத்துல போய் இன்னைக்கு அரிசி பிச்சை வைக்கிற மாதிரி ஐயா போடுங்க எல்லாம் போடுங்க கலத்துக்கு போட்டு உலக என்னடா சொன்ன சிரிக்கிறீங்க போடுற ஓடும் அப்பனை கண்ட ஓட்டி போ அந்த அளவுக்கு நீங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் சண்டை தமிழகத்துல நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா 5 மணிக்கு 60 வயசு கிழவன் 3 வயசு சிறுமியை கற்பழித்தார் பொண்டாட்டி சாக்கெட்டை கலவனதால் புருஷன் கொலை டாஸ்மார்க் கடையில கட்டிங் காசு கொடுத்தால் 20 வெட்டு என்னடா தமிழ்நாடு இது ஐயோக்கிய நாய்களா ஆனா இன்னைக்கு நாட்டு ரொம்ப கெடுக்கிறது மதுவானா அந்த காலத்துல சாராயத்தை குடிச்சவனே வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட அன்பா இருந்தேனா நாட்டுல இன்னைக்கு வெறும் ஒரு கோட்டர் அடிச்சவனே டாஸ்மார்க் கடையை 400 தடவை செத்துறேன் உண்டைக்கு வீடு போக வழி அனுப்புறேன் ஒரு அரிசியில 1/2 கிலோ கம்மியானா கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேன் கத்திக்கல கம்மியானா சூழ்கத்தி வாக்குறேன் கொஞ்சம் கூடுதல் குறையுது அதுலயும் சில பேர் மோந்து வாக்குறேன் அளவுலயே மோந்து வாத கண்டுபிடிச்சுறாண்டா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இன்னைக்கு தமிழகம் சுத்தமா ஆகணும்னா டாஸ்மார்க் கடையை அடைக்கணும் டாஸ்மார்க் கடையை அடைச்சா சில பேர் நரம்பு தலைச்சு வந்து செத்து போவேன் காலையில 5 மணிக்கெல்லாம் ஃப்ரீயா வரேன் அதுல நீ ஒரு ஆளு நான் என்ன பயத்துக்க நான் விட்டு 3.5 வருஷம் ஆயிடுறேன் வேணா நீ வேணா நிலந்து சாப்பிட்டு போங்க நல்லா என்ன போ பெரியார் பெரியார் அடிச்சியா ஏன் சரி 3.5 வருஷம் அடிச்சுப்பேன் நானும் குடிச்ச வேண்டிய யோக்கியா அப்ப கூட நீ கப்பு காக்க விடாம ஓடுனே ஓடிடு ஓடிடு அசிங்க உனக்கு தேவையில்லை ஓடிடு ஏன்னா அந்த அளவுக்கு ஆனா இருக்கின்ற அரசாங்கம் உண்மையிலேயே அரசாங்கம் நல்லதை செய்யுது ஏழை மக்களுக்கு அரசாங்கம் என்ன செய்தா இல்லையா டாஸ்மார்க் கடைக்காரங்களுக்கு நல்லா செய்யறாங்கடா முதலாம் பள்ளிக்கூடத்து பக்கம் டாஸ்மார்க் கடைக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் இருந்துச்சு இப்ப வந்து கவர்மெண்ட் சுதாரிச்சு என்ன பண்ணிட்டேன் டாஸ்மார்க் கடையை போறோம் சுடுகாட்டுல வச்சுட்டேன் குடிச்சிட்டு அங்கேயும் செத்து போ உன்னை எரிச்சிடுறாங்க நீ கொட்டு செலவு உழவு செலவு எல்லா செலவும் மிச்சான் சாம்பலை கொண்டு இவன் பொட்டாட்டி கொடுக்குற அவன் பூச்சி கட்ட வெள்ளிக்கிழமை அந்த அளவுக்கு நீ கொண்டு விட்டாங்க கால அந்த அளவுக்கு பொம்பளை ஆளுக்கெல்லாம் நாடகம் பார்த்தா கேட்கறதுக்கான சிரிக்கும் போது எனக்கு எரிச்சல் ஆகுது அதுக்கு மாதிரி ஒரு லைன் பண்ண முடியாது அதுக்கு பூரா இப்ப மகளிர் சங்கம் வச்சிருக்கு மகளிர் சங்கம் என்னைக்கு வச்சுச்சோ புரிஞ்சம் பூரா அதுகள்ட்ட டீ காசு கேட்கறேன் 10 ரூபா தான் கொடு ப்ளீஸ் அந்த இதுல அந்த குழுவுல எடுத்து கொடு எனக்கு ஒரு மாதிரியா கட்டிங் போடுற மாதிரி இருக்கு ப்ளீஸ் புது புதுன்னு வருது குழுவுல எடு அப்பத்தே பொம்பளைய குழுவுல ஓடும் அதே மாதிரி பொம்பளையாள் சொல்றேன் இனிமேல் புரிஞ்சம் குடிச்சிட்டு வந்தா யாரும் கதவை திறக்காதியா இப்படித்தான் ஒரு பொம்பளையாட்ட சொன்னேன் அது கதவை கூட்ட போட்டிருக்கு அவன் கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கேன் கூட்டு செலவு 200 ரூபா கிடைச்சு அப்படி சில கிருத்தனை பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி கட்டின மனைவி பெற்ற தாயெல்லாம் நம்மளாம் அந்த வணங்கக்கூடியது இன்னைக்கு ஆம்பளை ஒண்ண முடியாது வீட்டுக்கு வர்றேன் இந்த சட்டையை கலத்தி மடாலும் தூக்கி போட துவச்சு போடு அப்படின்னா நம்ம போயிடுறேன் துவைச்சு அழகா எடுத்து வைக்கிறேன் என்ன முனியாண்டி கருத்தாளுக்கு மஞ்சள் சட்டை செட்டாக மாடா அப்படின்னு எவனா கேட்டுக்கிட்டா நீ என்ன பண்ணிட்டேன் இது வேற மைசெட்டுக்கார கம்பெனில ஏத்துக்கிறத வச்சிடாதுன்னு இப்படி ஒரு கண்ணங்கரையும் இருக்காப்பிலே சவராசாவே சவராச சவப்பா இருக்காங்களோ நீ கூட கண்ணு எப்படி போனா எப்படாத அதெல்லாம் இன்னைக்கு வந்து காலை ரொம்ப கட்டுப்போச்சு 3 வயசு சிறுமியை தூக்கிட்டு போய் கிட்னி எடுத்துறேன்
அன்னைக்கு எங்க அப்பா தான் போய் கிட்னி எடுத்தேன். அப்புறம் செல்லாரு அதை அப்படியே கொடுத்தான். காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டச்சு செல், எங்க பார்த்தாலும் டச்சு செல். வீடியோ காலில் வரேன், அங்க இருந்து கேட்கறேன், ஐயோ செம்புரியாரு குட்டி ஓட்டுச்சியா? போனது குட்டி ஓட்டுறத காமி. வீடியோ காலில் பாத்தீங்களா ஐயா, எலங்கொடி வெள்ளையாடா அப்படியே இருங்க. வீடியோ கல்லு கொஞ்சம் நேரத்தில் ஓட்டுருமையா, இல்லாட்டா ஓனர் அங்கே ஓட்டுருவேன். ஓனர் விற்கிறது பிரண்டையை கட்டி விடுறான், அவன் பிரண்டை கிடைக்கலன்னு மஞ்சளத்தை கட்டி விட்டேன். அப்படி போயிட்டு பொம்பளை பிள்ளை சித்திரம் கொடுத்துறாங்க. பரிசம் போட்டு நாலுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிள்ளைய சினை ஆக்கிறேன். அதை காமி இதை காமி அந்த பிள்ளையை ஊத்துக்கிட்டு நான் காமிக்க மாட்டேன், அப்புறம் அவனை கட்ட மாட்டேன். அந்த பிள்ளை சொல்லுது, நான் சிவப்பு கலர் சத்தியம் போட்டு கேட்டுருக்கேன், சத்தியம் போடுற சூடத்தில் நான் நம்ப மாட்டேன், நீ காமி ஏண்டா அது என்ன இந்தியா வரைய விட மாட்டா அயோக்கிய நாயகளா பூமியிலே உதித்தார் ஒரு தங்க மகன். தேவராஜா தன்னுடைய சமுதாயத்தை விட மாற்று சமுதாய மக்களுக்கு உதவி செய்ததுதான் அதிகம். இன்று எல்லா சமுதாய வீட்டிலே கோவில்ல வந்து பூஜை அறையில இறைவனுடைய படம் இருந்தது இல்லையோ, தெய்வீக திருமகன் ஐயாவுடைய படம். காரணம், அவர் சாதி தலைவர் அல்ல, பதிமூணாம் முத்துராமலிங்க தேவராஜா நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு குலசார். உண்மையிலே தெய்வீக திருமகன் ஏன் பிறந்தார், எப்படி அவர் ஞானியானார்? காரணம், பெத்ததாயுதப்பனை அன்றாட வணங்குறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆசிரியரை வணங்கி அவளை மதிப்பு கொடுத்து ஐயா படித்தாரு. இன்னைக்கு உலக அழிஞ்சாலும் ஐயாவுடைய புகழ் உலகம் புறம் பேசிக்கொண்டு தான். இன்னைக்கு ஏன் நம்மளாம் படிக்க முடியலை? காரணம், பெத்ததாயுதப்பந்தேன் வாத்தியார் எப்படி அவர் எவ்வளவு சமம், கடவுளுக்கு சமம். இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு பயல வாத்தியார் அடிச்சாருன்னா 5 மணிக்கு 60 கம்பட வாத்தியார் அடிக்க ரெடியா நிக்கிறேன். அப்புறம் எப்பறம் படிப்போம். அதுக்கப்புறம் ராமநாத மாவட்டத்துல பிறந்த பசங்க முத்துராமலிங்க தேவராயாவுக்கு அடுத்து சொல்ல போனா ஏழைகளின் எழுச்சி நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏன் எல்லாரும் திருந்திருக்காரு காசி அப்பாங்க? ஏவகன நாயகன், இந்தியா எதுலையுமே குறைந்ததில்லை. இந்திய நாட்டிலே தமிழகத்திலே எல்லா திறமை வாய்ந்த ஆளுகள்லாம் இங்க உட்காந்துருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஏப்பா நீ பேசுறீனா எடுத்துக்கிட்டு எரிச்சு விடுவேன். கடுப்பேத்துறார் மயிலா. இன்னைக்கு ஐயாவோட வழியில ஐயாவை போல யாரும் வாழ முடியாது. ஒரு கெட்ட வழக்கு இல்லாம யாரா இருக்கு எனக்கு கூட்டத்தில் கைதுக்கு? ஒரு கெட்ட வழக்கு இல்லாம எவன் ஒருத்தர் இருக்கானா என் பொம்பளை பேசுறதுல ரொம்ப ரோக்கரா இருப்பேன். இன்னைக்கு ஐயாவதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு எம்கேஆர் அறக்கட்டளை வைத்து ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு பெரும் காரணமா இருந்தது, நான் தினந்தோறும் நினைத்து பார்ப்பது, நான் சொல்வது அற்புதமான புனிதமான கிராமம்னா என சொல்வார். தெய்வீக திருமகனுடைய அன்பு வாரிசுகள்லாம் மற்றவர்களை வாழ வைத்ததுதான் பழக்கம் என்று அது நான் கண்ட உண்மை. பிறநாளி அருகாமல் காடமங்கலத்தை சேர்ந்த எனது தேவர் இளைஞர் அர்ப்பணம் எடுத்தாரும் இந்த கிராமத்தார்கள் அதற்கு முது ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடன் பயந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன், எங்களது இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல். இதெல்லாம் என்ன காரணம், ஏன் பிறந்த முடக்கூடாது? ஏதாவது ஒன்று செய்யணும் நாலு மக்களுக்கு. உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் காசு வச்சிருக்கேன், ஏழை மக்கள் உதவ ஆரம்பித்தால் தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. தெய்வீக திருமகன் புகழை பாடுகிறேன் அன்பு சொந்தங்களே. ஹலோ பாலிஸ்ட சேலைய கட்டிக்க பாதகர சடி போட்டுக்க பாலிஸ்ட சேலைய கட்டிக்க பாதகர தக்கைய போட்டுக்க பசுமரி கட்டவே ராமாயி பசுமரி கட்டவே ராமாயி மரமாய் மரதிரந்தயன தப்பக்கன வீரக்கே ராமாயி மரமாய் மரதிரந்தயன தப்பக்கன வீரக்கே
அதான் கும்மி அடிப்பேன். மிருதங்கம் வாசிக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னடையும் மலர்மலையும். ஏனே பயப்படுறாங்க மைக்கு ரொம்ப நாளா பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. அடிப்ப ஆல் ரவுண்ட் அடிக்காம சத்தியவன் அவர்களுக்கு பொன்னாடை மலர்மலையும். ஆல் ரவுண்ட் அடிப்பானா? அடிக்கிறேன் இந்த ஏழப்பயில கொண்டு போட்டு முகத்திலேயே முடிக்க மாட்டேன். ஓடி நாடகத்துக்கு சிங்கி அடிக்கும் பூச்சாமி அவர்களுக்கு சுண்ணாம கூட அடிக்க மாட்டேன். சிங்கி அடிக்க அப்போ நாகராஜ் நாடகத்திற்கு நகைச்சுவை நடிகராக வந்திருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் அப்படி ஒரு நாடகம் கட்டிட்டு. மேலும் இப்பொழுது தென்னாட்டு சிங்கம் தேவரவர்களுடைய புகழ் பரப்புவதும் இளைஞர்கள் கல்வி பயிலும் இளைஞர்கள் அனைவரும் வல்லரசாக நமது நாடு வல்லரசாக வேண்டும் என்று பல இயக்கங்களை உருவாக்கி அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் விஞ்ஞான ரீதியில் நாம் வளர வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் அருகாமையில் உள்ள பேக்கருப்பு என்ற இடத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியதை நமது சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது படிக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் அவருடைய வரலாறையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இளைஞர்களாக இருந்து ஒரு நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உறுதியேற்று செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கொண்டு இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கல்வி பணிகள் அறுபாடுபட்டு பல கல்வி நிலையங்களில் பல நடைமுறைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நமது வட்டாரத்தில் இருக்கின்ற உயர்நிலை பள்ளி இரண்டு இருக்கின்றது. இரண்டு பள்ளியும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு நமக்கு பள்ளி கொடுத்ததிலிருந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு வருடந்தோறும் என்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். மாணவர்களுக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னால் முடிந்தவரை இயன்ற அளவுக்கு எனது கிராமத்திற்கும் எனது சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பள்ளிகளுக்கும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். செய்யுங்க பள்ளிக்கு செய்யுங்க. அதை நடுக்கிறதுக்கு என்னென்ன ஆஸ்பத்திரி பார்த்து அப்ப ஐயா தவா ஏழா நம்ம ரூம்ல போய் பாருங்க. என்ன மாப்பிள்ளை? தெய்வீக திருமகன் பசுமன் கண்ட தங்கம் உன முத்துராமலிங்க தேவரையா அந்த தெய்வத்தினுடைய புகழை பாடியதற்காக எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வணங்கக்கூடிய எங்களது மறக்க முடியாத காடாமங்கலம் தேவர பேரவை இளைஞர்களும் மதுரையின் அடையாளம் அண்ணன் காடாமங்கலம் அண்ணின் மைந்தன் சப்பானி முருகன் அவரது சார்பாகவும் மற்றும் அற்புதமான கிராமம் எனக்கு அறக்கட்டளை உதவி செய்ததற்காக நன்கொடையிலே வாரி வழங்கிய தெய்வீக திருமகன் ஐயா வாரிசு பிறந்த புனிதமான பூமியாம் மரவர் கரசகுளத்தைச் சேர்ந்த தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் நன்றி வணக்கம். பொன்னாடியை போர்த்தி மலர் மாலையினத்து கௌரவப்படுத்தி
ஒரு முக்கால் மணி நேரம் உரையாற்றி சென்ற அவளே டியூட்டி முடிஞ்சு அங்கே உட்காருப்பா. என்ன மைக்கில் விழுந்து சின்ன பிள்ளை மாதிரி ஓடுப்பா. ஏ மாப்பிள்ள அவரை கூப்பிடுங்க. யார துணி குடிக்குமே. எங்களது கணக்கி கிரகம் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தாளருக்கு நன்றி வணக்கம். கணக்கில் இளைஞர்லாம் இருக்கீங்களா? கைது என்ன ஒரு இலவட்டத்தீங்க அண்ணா? ஏன் கைது பொருக்கு எதுக்கு பம்புற செட்டு குடிவியா பம்புற? எத்தனை குடிய கடத்திய விருந்தர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கணக்கி அருதரும் ஸ்ரீ புற்றுக்கோவில் சுவாமி ஸ்ரீ முனியம்மாள் சுவாமி 9வது ஆண்டு வையாசி பருணி குருபூஜை விழாவை முன்னிட்டு இந்நாடு நடைபெறும் காண வீட்டில இருந்து பாய் தலைவனிடம் திருத்துக என்று வருக வருக 2 6 படிக்காதவெல்லாம் எதுக்குற என் கூட வரைய 2 2 2 6 6 2019 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 11:35 மணி அளவில் ஏன் டைட்டர் கரெக்டாக இருப்பேன் முடியல வேலாத்தன் வடக்கு நத்தம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆவண்ணா சாது ராமசாமி நாயக்கர் அவர் தலைமையிலும் முனா முத்து ஆரை அவர்கள் கீழப்பாறை குளவர்கள் முன்னிலையிலும் நாடக உபயதாரர்கள் என வடிவேல் அவர்கள் உடையநாதபுரம் பி கந்தசாமி அவர்கள் கோரைப்பள்ளம் இவ்வளவு ஊதியமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமல் ஒன்றுபட்டு தூங்கா நகரமா மதுரையிலே பெரியார் அருகாமல் உள்ள பெருமாள் கோயிலே ஒரு மகேந்திர வேனை பிடித்து அதுக்கு 60 லிட்டர் டீசல் போட்டு இங்கு இங்குன்னு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து 15 கிலோமீட்டர் சாம்பார் சோத்தை சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகமா சரி வள்ளிநமன் நாடகம் உங்கள் முன் அதிமசியாக நடைபெறும். நடிப்பச வேந்தன் நடிப்பச மன்னன் உங்கள் அன்புக்குரிய நட்சத்திரம் செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு காலத்திலே திருப்புவனம் பகுதியிலே மட்டக்கம்பு தூக்கு கொண்டே பிடித்து கொத்தனார் வேலை பார்த்தாலும் நாடக உலகத்திலே வேலுக்கு போய் பிடிப்பன் என்று ஒத்த கால் நிற்கக்கூடிய எனது அக்கா வீட்டுக்கார கீழராங்கியத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயப்பாண்டி அவர்கள் இன்றைய தினம் மேலன் வேடன் விரத்தனாக தோன்றி குயிலிசை கோயிலவாணி கொஞ்சுமல்லி பேசுற ரஞ்சிதம் பிஏ படித்தாலும் மாசம் 20,000 சம்பளம் தருவார் என்று நாடக உலகத்திலே நான் வள்ளியாக தோன்றுவேன் என்று அன்பு சகோதரி எங்களது மதுரையைச் சேர்ந்த எம்எஸ்ஆர் மனோ ரஞ்சனி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். 6 வயதிலேயே அரிதாரம் போட்டு மேடையிலே பெரும்புகழும் பெற்று இன்று வரையிலும் நாடக உலகத்தை நாடக கலைப்பணியை மேற்கொண்டாலும் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டே மேற்படிப்பை தொடரக்கூடிய ஒரு அதிசய சிறுவன் திருப்பத்தூர் அருகாமுள்ள ஜெமினிப்பட்டியைச் சேர்ந்த அன்பு மாப்பிளை எஸ் சையத் பார்த்திபன் அவர்கள் நாரராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு கலையரசு 7 மணிக்கு முனியாண்டி சித்தப்பேன் 6 மணிய கலையரசு பின்பாடு திலகம் நமது மண்ணுக்கு எத்தனையோ பேர் பெருமை சேர்த்தாலும் வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான ஒரு 6 மணிய கலையரசு ஒரு வெள்ளையந்தி மனுஷன் அப்படிலாம் இருக்காத நேற்று போய் குளிச்சாமி ஏமாத்தினேன். பாசத்துக்குரிய அருமை அண்ணா பெங்கல குரலுக்கு சொந்தக்காரர் எங்களது மேல பாறைக்குளத்தை சேர்ந்த கே ஏ முனியாண்டி அவர்கள் 6 மணியும் பின்பாடு பயப்படாத
போத ஒரு மாதிரி மைக்கு இறக்கி வச்சுட்டேன். அது என்ன பாட்டு?